வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோடு வந்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். மந்த்லி 1 லாக்லேருந்து 2 லாக் வரையுமே நிச்சயமாக சம்பாதிக்கலாம். அப்படி என்ன பிஸ்னஸ்னா, பிளாஸ்டிக் ஸ்க்ராப் கிரிண்டிங் பிஸ்னஸ் தான். இது வந்து ஒரு ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் கிடையாது. அப்புறம் என்ன பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, ரீசைக்கிளிங்கில் ஒரு ப்ராசஸ் மட்டும் தனியாக எடுத்து நம்ம பிஸ்னஸாக பண்ண போகிறோம். அதாவது பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கிரீன் பண்ணணும், அதாவது அரைக்கணும். தென் அதை மெல்ட் பண்ணணும். அப்புறம் அது ஒரு பிளாஸ்டிக்காக நம்ம ரெடி பண்ணுவாங்க. நம்ம இதில் ஜஸ்ட்டு ஸ்க்ராப் பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி அதை அரைச்சி, இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக்கை சிப்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பேக் பண்ணி அதை நம்ம பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுறவங்ககிட்ட நம்ம சேல் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸு. நிறைய ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பட் அவங்க டைரெக்டாகவே ஸ்க்ராப் அவங்க வாங்கி அவங்க அரைக்கிறது இல்லை. ஸோ நம்ம அந்த பிளாஸ்டிக் வாங்கி நம்ம சிப்ஸாக கன்வெர்ட் பண்ணி, பிளாஸ்டிக் சிப்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை நம்ம தேடி போக வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் பேஸில் தான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தானே கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணும். இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, மிஷினரி, என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், தென் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அப்புறம் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், தென் இந்த ப்ராடக்ட் நம்ம எங்கே சேல் பண்ணலாம், தென் இதோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி சொல்ல போகிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு மிஷினரி டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பிளாஸ்டிக் கிரிண்டர் மிஷின், இந்த மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, இப்போ ரவருக்கு 80 லிருந்து 150 கிலோ வரைக்கும் நம்ம இந்த மிஷினில் கிரின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நம்ம இதோட ரேட் பார்த்திங்கன்னா 75,000 லிருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம ஒரு 1.5 லேக் இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரேட்டுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டியும் டிஃபர் ஆகும். இதோட எல்லா மிஷினுமே மோஸ்ட்லி 3 பேஸ் எலக்ட்ரிசிட்டியில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இதோட ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் ஸ்க்ராப் தான் இதோட நம்மளுக்கு ரா மெட்டீரியல். இது நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அவைலபிளாக, ஈஸியாகவே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் கேட்டகரியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இதில் ஒரு 7 டைப்பான பிளாஸ்டிக் இருக்குது. பெட், ஹெச்டிபிஇ, பிவிசி, எல்டிபிஇ, பிபி, பிஎஸ், தென் அதர் கேட்டகரி, இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இதில் நம்ம எல்லா டைப்பான பிளாஸ்டிக்குமே நம்ம ரீசைக்கிள் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒரு 2 டைப்பான பிளாஸ்டிக் மட்டும் ரீசைக்கிள் பண்ணோம், அதாவது பிவிசி. இந்த பிவிசி நம்ம கேட்டகரி வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண மாட்டோம், ரீசைக்கிள் பண்ண முடியாது. தென் பிஎஸ், பாலிஸ்டரின் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது, இந்த பிளாஸ்டிக்கும் நம்ம ரீசைக்கிள் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அதர்ஸ் என்னெல்லாம் வரும்னா, இந்த பிளாஸ்டிக் கோட்டட் வார்பிங் பேப்பர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள பிளாஸ்டிக்கும் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ இந்த டீட்டெயிலாக நம்மளுக்கு இதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் இதோட ரா மெட்டீரியல் பிளாஸ்டிக் மட்டும்தான். ஸோ நம்ம இதை கலெக்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதோட, ஏன்னா நம்மளுக்கு ரா மெட்டீரியல் வந்து அதிக அளவு தேவைப்படுது. 19,000 kg நம்ம ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கே தேவைப்படுது. ஸோ நம்ம மொத்தமாக ஒரு பெரிய குடோனில் போய் நம்ம ஆர்டர் பண்ணி 1 மந்த்துக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம மிஷின் ஆன் பண்ணி பிளாஸ்டிக்கை மிஷினில் போட்டு நம்ம அதை அரைச்சி எடுக்கணும், அதாவது கிரீன் பண்ணணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு ப்ராசஸ்ஸே. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக்கை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம கிரீன் பண்ணோன்னா அதுக்கு தனி ரேட்டை நம்ம சேல் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணாமல் நம்ம கிரீன் பண்ணோன்னா அதுக்கு தனி ரேட்டை நம்ம சேல் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமர்ஸோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம பேக் பண்ணி ஆர்டர் பண்ணணும். அதாவது 10 kg பேக்கேஜ், 50 kg பேக்கேஜ், 100 kg பேக்கேஜ், அந்த ரேஞ்சில் நம்ம பேக் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸு. இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் இந்த வீடியோவில் கொடுக்கல, லிங்க்கில் போய் பார்த்துக்காங்க. தென் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, மிஷினரி ஒரு 1.5 லேக் வரைக்கும் வரும். லேண்ட் அண்ட் பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் அந்த ரேஞ்சில் வரும். இன்னொன்று, இதோட இபி கனெக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 பேஸ் கரண்ட்டில் தான் இந்த மிஷின் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு எப்படியும் ஒரு 4 லேக் வந்துடும். நம்ம ஆல்ரெடி அந்த கனெக்ஷன் போகிற லைன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதோட காஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, 1 மந்த்துக்கு தேவையான ரா மெட்டீரியலே
ஒரு 2,50,000 அந்த ரேஞ்சில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ ரவுண்டாக நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ப்ராப்பராக ஒரு 1 மந்த்துக்கு ரன் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டே ஒரு 10 லேக் வந்துடும். ஏன்னா இதை பேக்கேஜிங் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, டேக்ஸ் காஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே ஒரு ஆவரேஜாக ஒரு 10 லேக் வரைக்குமே வந்துடும். இவ்வளோ தான் இதோட பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட். தென் இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எங்கேனாலும் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு தேடி நம்ம ஆஃபீஸ்க்கு எதுக்கோ வரப்போகிறது இல்லை. நம்ம மோஸ்ட்லி நம்ம கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் பேஸில் தான் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறதுனால நம்ம இது லொக்கேஷன் நம்ம எங்கேனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரா மெட்டீரியல் எங்கே நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குதோ அந்த இடத்த பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ண ப்ராடக்டை எப்படி சேல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ரீசைக்ளிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள அப்ரோச் பண்ணி நம்மளோட பிளாஸ்டிக் பெண்டிங் சிப்ஸை நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம். அதாவது நமக்கு இது வந்து ப்ராடக்ட், ஆனால் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ரா மெட்டீரியல், ஓகேங்களா? தென் அதோட ஆன்லைன் பயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆன்லைன் பயர்ஸோட லிங்க்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்காங்க. நம்ம நெகோஷியேட் பண்ணி நம்ம லீகலாகவே பிஸ்னஸ் பண்ணலாம், தென் சேஃபாகவும் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்ணலாம். ஸோ பயர்ஸை டைரக்ட் கான்ட்ராக்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். தென் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல் பற்றி பார்க்க போகிறோம். 1 மந்த்துக்கு 19,200 கேஜி பிளாஸ்டிக் கிரிண்டர் நம்ம அதை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த 19,200 கேஜி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 லேக் வரைக்குமே ஆகும். இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா பேக்கேஜிங், லேபர் காஸ்ட், இபி காஸ்ட், இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். பட் நம்ம சேல் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 5 லேக் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணிடலாம். அதாவது பெர் கேஜி வந்து 40 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்குமே நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோவுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு. இதோட அமௌண்ட் எப்படி டிஃபர் ஆகும்னா, நம்ம வந்து அது கேட்டகரி ஆஃப் பிளாஸ்டிக்கை பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட் டிஃபர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்த அப்புறம்தான் நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு லாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு நிச்சயமாக உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.